இப்போது நாங்கள் ஒரு வித்தியாசமான வேற ஒரு லொகேஷனில் இருக்கிறோம். தென்னை பைச்சேகை பெரிய மரங்கள் அழகான முறையில் இடைவெளியில் நாட்டப்பட்ட ஒரு லொகேஷனுக்கு வந்திருக்கிறோம். இதிலிருந்து அடுத்த விவசாயினுடைய கேள்வியை பார்ப்போம். இது தென்னை பைச்சேகை ஆளுநரிடமிருந்து அடிக்கடி வரும் கேள்வி. இது வந்து உண்மையில் வந்து தென்னை பைச்சேகை ஒரு ஒரு இடைவெளி அதிகமாக நட வேண்டிய ஒரு ஒரு பயிர் வந்து உங்களுக்கு தெரியும். வந்து இந்த பாருங்கள், இந்த இந்த இதை பார்த்தாலே இவ்வளோ இந்த தென்னை ரெண்டு தென்னைக்கு இடையில் இவ்வளோ இடைவெளி காணப்படுகின்றது உங்களுக்கு வடிவாக தெரிகின்றது. 26 அடி இடைவெளியில் தென்னை வந்து நட வேண்டும், 26 இடைவெளி நட வேண்டும். ஏனென்று சொன்ன ஏன் சொல்கிறார்கள் என்றால், ஒரு தென்னை ஓலையின் நீளம் 13 அடி, மற்ற தென்னை ஓலையின் நீளம் 13 அடி. அப்போ ரெண்டு தென்னையும் அந்த முட்டக்கூடாது, முட்டாமல் சூரிய ஒளி சிறப்பாக வரக்கூடியதாக. தென்னை என்றாலே உங்களுக்கு தெரியும், சூரிய ஒளியை விரும்பக்கூடிய சன் லவிங் பிளான்ட்னு சொல்லுவாங்க, சூரிய ஒளியை விரும்பக்கூடிய ஒரு தாவரம். ஆகவே அதுக்கு சூரிய ஒளி எந்த இடையூறும் இல்லாமல் வடிவாக கிடைக்கக்கூடியதாகத்தான் அந்த தென்னை இடைவெளி நாட்டு நட வேண்டும். விவசாயிகள் சிலர்கள் அந்த அறிவுரை இல்லாமல் வீட்டு தோட்டங்களை நான் கவனித்திருக்கிறேன், மிக குறைந்த குரோட்டன் நாட்டு மாதிரி கூட நாட்டியிருப்பாங்க சில இடைவெளிகளில், 5 அடி 10 அடி இடைவெளி நாடும். இது மிகவும் தவறான முறை. உங்களுக்கு தென்னை வளரும், ஆனால் காய்க்காது. காய்ப்பதற்கு சூரிய ஒளி மிகவும் அத்தியாவசியமானது. ஆகவே 26 அடி இடைவெளியில் நீங்கள் கட்டாயம் அதை நட்டாதான் உங்களதன் மூலமாக சரியான பலனை பெற முடியும். வீட்டுத் தோட்டத்தில் 1-2 மரங்கள் இருக்கும்போது அதுக்குரிய போட்டி கம்பிடிஷன் குறைவாக இருப்பதால் அங்களை அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி சூரிய ஒளியை பெற்று காய்க்கும், காய்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படியான பெரிய தோட்டங்களில் நடும்போது நீங்கள் 1 ஏக்கர் 1 ஏக்கர் நடும்போது கட்டாயமாக 26 அடி இடைவெளியில் நடுங்கள். நான் கூறியவாறு 26 அடி இடைவெளியில் நடுவீர்கள் என்றால் 1 ஏக்கருக்கு உங்களுக்கு 64 தென்னை நடக்கூடியதாக இருக்கும், 64 தென்னை நாட்டுகள் நடக்கூடியதாக இருக்கும். இது அடிக்கடி விவசாயிகளுக்கு வரும் ஒரு பிரச்சனை. எவ்வாறு பசலையிட வேண்டும், எவ்வாறு பார்த்து பிடிக்க வேண்டும் என்ற தெளிவான அறிவு சிலருக்கு இருக்கிறது. சிலர் பார்த்து, சிலர் சரியான முறையில் பயிற்சி செய்கிறார்கள். அநேகமான ஃபார்மர்ஸ் வந்து சரியான முறையில் இதை செய்வதில்லை. இங்கே நாங்கள் பார்ப்பது மிகவும் அழகான முறையில் பார்த்து பிடிக்கப்பட்ட ஒரு மரத்தை பார்க்கின்றீர்கள். இதில் உண்மையாக தென்னைக்குரிய பசலை வட்டம் என்று சொல்வார்கள், பசலை வட்டம் இல்லை மேனுவல் சர்க்கிள் என்றுவாங்க. பசலை வட்டம் 6 அடி தான். அது தென்னடை வேரில் வந்து இந்த ஃபீடிங் ரூட் என்றுவாங்க, சத்தை நீரை சத்தை அகத்துறிஞ்சக்கூடிய போஷணை அகத்து உறிஞ்சக்கூடிய வேர்களின் 80% வேர்கள் இந்த 6 அடி வட்டத்துக்குள் வந்துவிடும். ஆனால் தென்னடை வேர் போகும், உங்களுக்கு 20 அடிக்கு போகும் வேர் வந்து. ஆனால் அந்த 6 அடி தான் சொல்கிறார்கள், சத்தை அகத்துறிஞ்சக்கூடிய வேர்களின் 80% வேர்கள் அதுக்குள் வந்துவிடும். ஆகவே அதுதான் அது மெனுவ சர்க்கிள், அதாவது பசலை வட்டம். இந்த தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் அழகான முறையில் பார்த்து பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பார்க்கும்போதே விளங்குன்றது, அடியிலிருந்து 6 அடி வரும், 6 அடி 6 அறை உள்ள வட்டம், 6 அடி 6 அறை உள்ள வட்ட பரப்பு தான் மொத்தமாக இதனுடைய பசலை வட்டமாக காணப்படுகிறது. நீங்கள் பார்த்து பிடிக்கும்போது அடியிலிருந்து 1 அரை அடி விட்டுட்டு மிச்சம் 1-5 அரை அடிக்கு வடிவாக 6 அறை உள்ள வட்டத்தை பார்த்து பிடிச்சிட்டு, பார்த்து பிடிக்கும்போது கவனிக்க வேண்டிய மிகவும் இன்னொரு முக்கியமான விடயம், வெளிமண்ணிலிருந்து பார்த்து பிடிக்க வேண்டும். நீங்கள் வெளிமண்ணிலிருந்து உள்மண்ணிலிருந்து பார்த்து பிடிக்கும்போது உள்ளூர் மேல் மண்ணிலிருந்து பசலை மண்கள் காணப்படும். பசலை மண் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இதில் வந்து அந்த போர்டர் இந்த லைனில் வந்து வரம்புக்கு வந்து வெளியில் போவதற்குரிய வாய்ப்பு, மண்ணரிப்பு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு காணப்படும். ஆகவே வெளிமண்ணை நீங்கள் கூட்டி பசலை பிடிக்கிற நேரத்தில் தண்ணி பசலை இதில் தேங்கி குடிக்கூடியமாக காணப்படும். இதுதான் சரியான முறை தென்னைக்கு பார்த்து பிடிப்பதற்குரிய மிகச்சரியான முறை இதுதான். இவ்வாறு பார்த்து பிடிக்கப்பட்ட, இவ்வாறு 6 அடி 6 அறை உள்ள வட்டத்தில் பார்த்து பிடிக்கப்பட்ட மரத்துக்கு தான் இந்த வட்டம், இந்த பசலை வட்டத்தில் தான் நீங்கள் அதுக்கு போட வேண்டிய பசலைகள் நீர் அனைத்தும் வந்து இந்த 6 அடி 6 அறை உள்ள வட்டத்து பசலை வட்டத்துக்குள் தான் நீங்கள் போடக்கூடியதாக இருக்கும். காய்க்கிற மரம் என்று சொன்னால் அதுக்கு பசலை தேவைப்படும். எல்லா பயிருக்கும் தேவை நைட்ரஜன், பொஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த 3 மூலகங்கள் தான் அநேகமான எல்லா பயிர்களுக்கும் தேவை. அது தென்னைக்கு குறிப்பாக பொட்டாசியம் வந்து அதிகமாக தேவை. தென்னை ஓலையிலிருந்து உரிமட்டிருந்து கோகோனட் ஷெல் என்ற அந்த சிரட்டிருந்து எல்லாம் வந்து பொட்டாசியம் தான். அது எல்லாம் உருவாகிறதுக்கும் விருத்தி ஆகிறதுக்கும் பொட்டாசியம் அதிகமாக தேவைப்படுகின்றது. ஆகவே பொட்டாசியம் நிறைந்த ஏபிஎம் என்று சொல்வார்கள், அடல்பா மிக்சர், முதிர் மர கலவை, அதில் வந்து எம்ஓபி பொட்டாசியம் சோர்ஸாக எம்ஓபி காணப்படுகின்றது, மீரொட்ட பொட்டாசியம் என்ற பசலை. அந்த பசலை அதிகம் கொண்ட ஏபிஎம்ஐ தான் இதற்கு பசலையாக இட வேண்டும். ரசாயன பசலை இடுவதானால் ரசாயன பசலை விரும்பாதவர்கள் சேதன பசலை இடலாம். அது ரசாயன பசலை இடும் முறை முதலில் சொல்கிறேன், ரசாயன பசலை இடுவதானால் பொட்டாசியம் அதிகம் நிறைந்த ஏபிஎம் தான் இதுக்கு இட வேண்டும். ஒரு வருடத்திற்கு ஒரு தரம் பசலை இட்டால் போதுமானது 3 கிலோ. விரும்பியவர்கள் ஸ்பிளிட் அப்ளிகேஷன் என்றுவார்கள், பிரித்து பசலை இடுதல். பிரித்து பசலை இடுதல் ஒரு நல்ல முறை. இப்போ நம்ம 1 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு ஒரு தரத்தில் சாப்பிடலானே, அதே மாதிரி பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பசலை இடும்போது அது அகத்துறிஞ்சிற வீதமும் அது வீரியமும் கொஞ்சம் எஃபிஷியன் வந்து கொஞ்சம்
அதிகமாக காணப்படும். அப்ப இரண்டு ஆறு மாதத்துக்கு ஒரு தரம் 1.5 கிலோ 1.5 கிலோ பசலையும் இடலாம். அல்லது விரும்பியவர்கள் 1 கிலோ பசலையும் இடக்கூடியதா இருக்கின்றது. இதில் 3 கிலோ ஏபிஎம் வந்து ஒரு மரத்துக்கு போதுமானதாக இருக்கின்றது. அதுக்கு தேவையான சத்துக்களை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இது பசலை இடுமுறை வந்து 3 கிலோ ஏபிஎம் எடுத்து அது ப்ராட்காஸ்டிங் என்று சொல்வார்கள். அதாவது வெள்ளாமல் விதைப்பாங்க, அதை மாதிரி எல்லா இடமும் விசிறி போட்டு முதலில் பசலை இட முதல் நனைக்க வேண்டும். நல்லா நனைச்சி தண்ணீரால் அழித்து விட்டு கொஞ்சம் கொத்தி பிரட்ட வேண்டும். பிரட்டி போட்டு அந்த ப்ராட்காஸ்டிங் மேட்டில் எல்லாம் போட்டுட்டு திரும்ப கொத்தி பிரட்டி தண்ணி அடிச்சுட்டு முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால் இதுக்கு பசலை இட்ட பின்னர் நான் மூட வேண்டும். இந்த பசலை வட்டத்தை மூடி இங்கே நான் சில இடங்களில் அடுத்ததாக காட்டுகிறேன். லொக்கேஷன்களில் சரியான முறையில் மல்ச்சிங் ஈரப்பதன் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த ஈரப்பதன் பாதுகாக்கப்பட்டு ஈரமாக இருக்கிற நேரத்தில் வேர் அதில் வேர் தொகுதி வந்து எவ்வளவு ஈரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் பசலை வந்து அதன் மூலமாக துறிஞ்சப்பட்டு உங்களுக்கு அதிக காய்களை தரக்கூடியதாக காணப்படும். இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் கூற வேண்டும். விவசாயிகள் செய்யும் ஒரு தவறு என்ற பிழையான ஒரு பயிற்சி என்று சொல்லலாம். பிழையான ஒரு ப்ராக்டிஸ் வந்து இந்த வேர்களை வெட்டுவார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் வேரை வெட்டி வேரில் காயம் ஏற்படுத்தினால். நான் சில தோட்டங்களுக்கு சென்று பார்த்தபோது கூறினார்கள் வேரை வெட்டி வேரில் ஏற்படும் காயத்தின் ஊடாகத்தான் இந்த பசலையே எடுக்கும் உண்டு. இப்போ கையை வெட்டி காயத்துக்குள்ளால சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அப்படி இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லை வேர் மயிர் இருக்கும், ஹேர் ரூட்ஸ் என்னுவாங்க. வேர் மயிருக்குள்ளாலாம் வந்து பூசணைகள் இருக்கக்கூடிய தேவையான பூசணைகள் நீரை அகத்துறிஞ்சக்கூடியதாக காணப்படும். ஆகவே வேர் வெட்டும் முறை வந்து ஒரு புளியான ஒரு முறை. ஆழமாக வேர் வெட்டும் உண்மையில் ஏன் வேர் வெட்டுறது வந்துன்னா அது சல்லி வேர்கள் என்று சொல்லுவார்கள். தண்ணி மேலே இருக்கிற நேரத்தில் தண்ணி மேலே தேங்குகிற டைமில் என்ன செய்யும்டா வேர் வந்து மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கின்றது. தண்ணி தேங்கும் பருவத்தில் மேல் நோக்கி வேர் கலர்கள் சல்லி வேர் என்று சொல்லி அப்படி ஒரு சின்ன ஒரு நெட் மாதிரி ஒரு வலை மாதிரி ஒரு இது படை கொண்டு வருகிறார். அந்த வேரை மட்டும்தான் லைட்டாக கொத்தி போட்டு அந்த வேரை சரியாக கொத்தி போட்டு பசலை போடலாம். அதுதான் உண்மையான மீன். அதை சிலர் பிழையாக விளங்கி மிகவும் ஆழமாக வேரை வெட்டுறாரு. ஒரு 1.5 அடி ஆழத்தில் வேரை வெட்டி சரியான பிரதான வேர் தொகுதியை வந்து அவர்கள் அகற்றி அதை ஒரு டிராக்டரில் ஏற்றி அனுப்பும் அளவுக்கு வேரை அகற்றுகிறாள். இது ஒரு மிகவும் பிழையான முறை. இதனால் பல பாதிப்புகள் தென்னைக்கு ஏற்படும். உடனடியாக 6 மாதத்துக்குள் தென்னை ஓலைகள் மஞ்சள் ஆகும். உங்களுக்கு தென்னைக்கு தேவையான பூசணை காய்க்கிற காலம் வந்து உங்களுக்கு பிந்தும். தென்னைக்கு தேவையான பூசணை எல்லாம் வந்து திரும்ப புது வேர்களை உருவாக்குவதற்கு பேர் வரும். உங்களுக்கு வேர் வந்து திரும்ப காய்க்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இதுக்கு உங்களுக்கு வீணான காலதாமதங்கள் உங்களுக்கு உருவாகும். அதில் பூசணை எல்லாம் வந்து புது வேர் தொகுதியை உருவாக்குவதற்கு காணப்படும். காய்க்கிற வந்து உங்களுக்கு பிந்தும், தென்னை வந்து மஞ்சள் ஆகும். அந்த வேர் வெட்டுற அந்த பயிற்சியை அதனால் நாங்கள் சொல்வது தென்னை பயிற்சி சபையினால் சொல்வது வேர் வெட்டுவது அத்தியாவசியம் இல்லை, அதை செய்ய வேண்டாம். இன்னும் ஒரு தாக்கம் அதனால் செவ்வண்டு தாக்கம், அதை நான் பிறகு கூறுகிறேன். மிக பெருந்தாக்கம் இந்த உலர் வலயத்தில் காணப்படுவது செவ்வண்டு தாக்கம். அந்த செவ்வண்டு தாக்கத்துக்கும் செவ்வண்டு வருவதற்கும் இந்த வேர் வெட்டும் இந்த பயிற்சியானது ஒரு காரணியாக அமையலாம். சிறந்த உதாரணமாக நீங்கள் வீட்டில் பார்க்கலாம். வீட்டில் ஒரு மரம் எடுத்துக்கொண்டு வச்சுக்கொள்ளுங்கள், காய்ச்சி சும்மா நிறைய காய்கள் அதில் காணப்படுகின்றன. இதில் இங்கே நீங்கள் வேரை வெட்டுகிறீர்கள், வேர் வெட்டும் ஒரு பயிற்சி அங்கே நடைபெறுவதே இல்லை. அது என்ன நடக்குதுன்றால் உண்மையாக வீட்டில் அதில் நிறைய கேட்பார்கள். விவசாயிகள் கேட்கும் ஒரு கேள்வி வந்து வீட்டில் இருக்கும் ஐயா வீட்டில் இருக்கிற தென்னை மரம் நல்லா காய்க்குது, அதே அளவு தென்னை மரத்தை நாங்கள் வந்து தோட்டத்தில் வைத்தால் அந்த அளவு காய் வருவதில்லை என்று. உண்மையாக வீட்டில் நடப்பது இந்த நான் ஏற்கனவே கூறியது போல் அந்த ஈரப்பதம் தான். ஏதாவது வீட்டில் நடக்கும் அந்த குப்பைகள் போடுவீங்கள், ஏதாவது தண்ணி உட்படும் கழிவு தண்ணிகள், அதன் மூலமாக எந்த அந்த 6 அடி அந்த வட்டம் வந்து எனி டைம் வந்து எந்த நேரமும் வந்து ஈரமாக காணப்படும். அது மட்டும் இல்லாது நான் கூறியது போல் தென்னையின் வேறொரு 20 அடிக்கு போகக்கூடியதாக காணப்படும் அடி, ஏதோ அந்த மலசில் கூட குழிகள் காணப்படும். அப்படியானது எப்படியும் அதில் ஒரு 20 அடி 10 அடிக்குள்ளே அதுக்கு வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த இதில் மூலமாக உண்மையான கூறப்போனால் மலசில் உள்ள குழியில் இருந்து கிடைக்கும் சத்து மிகவும் அதிகமான ஒரு போஷணையாக காணப்படும்னா அதன் மூலமாக தான் அந்த தென்னை மரங்கள் வீட்டில் காணப்படும் ஒரு 1-2 தென்னை மரங்கள் மிக அதிகமாக காய்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அதற்கு எந்த விதமான வேர் வெட்டும் பயிற்சி நாம் செய்வதில்லை. அதிலே விளங்குகிறது வேர் வெட்டு ஒரு பயிற்சி வந்து அவசியம் இல்லாது அத்தியாவசியம் இல்லாத ஒன்று என்று விளங்குகின்றது. இரசாயன பசலை எவ்வாறு இடுவது என்பது சம்பந்தமாக சிறிது விளக்கம் அளித்திருந்தேன். இது சம்பந்தம் சில விவசாயிகள் இரசாயன பாவனை விரும்ப மாட்டார்கள். அது சிலருடைய இது விருப்பம் இல்லாது நாங்கள் சேதன முறையில் தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் சேதன பசலையும் இடலாம். தென்னைக்கு
சேதன பசலியாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மாட்டரு, கோழியச்சம், ஆட்டுப்புழுக்க, கூட்டேறு காணப்படுகின்றது. கொம்போஸ்ட் இப்படியான கொக்கோ கொம்போஸ்ட் வந்து ஸ்பெஷலான ஒரு கொம்போஸ்டும் காணப்படுகின்றது. கூட்டெருவியில் கொக்கோ கோகோனட்டுக்கு ரெண்டு ஸ்பெஷலாக கொஞ்சம் பொட்டாசியம் அதிகமாக தேவைப்பட்டதில் காணப்படுகின்றது. நீங்கள் அப்படியான பசலையை கூட இடலாம். ஆனளவான நீங்கள் பசலையை இட வேண்டியிருக்கும். பெருமதி கூடு, அதாவது 30 கிலோ நீங்கள் மாட்டரு இட வேண்டும் என்றால் ஒரு மரத்துக்கு 30 கிலோ மாட்டரு, கோழியச்சம் அதே மாதிரி 30 கிலோ, கூட்டெருவும் வந்து 30 கிலோ. அதே மாதிரி அந்த பசலை வட்ட மாரடிக்குள் நீங்கள் இட வேண்டும். இடந்து இட்டு கொத்தி பிரட்டி நீங்கள் தண்ணி அடித்து விட்டீங்கன்னா சரியா இருக்கும். ஆனால் உண்மையில் சேதன பசலை மட்டும் போதுமானது என்று கேட்டால் என்ன என்ன என்னால் உறுதியான விடை கூற முடியாது. என்றால் அதுக்கு தேவையான நைட்ரஜன் பொஸ்பரஸ் கிடைத்தாலும் கூட தென்னைக்கு தேவையான பொட்டாசியம் தேவைப்பாடு அந்தளவு உங்களுக்கு சேதன பசையில் மாட்டருவிலோ அல்லது கூட்டருவிலோ காணப்படும் என்று என்ன உறுதியாக கூற முடியாது. அதற்காகத்தான் நான் ஏற்கனவே கூறியது போல ஸ்பெஷலான கொக்கோ கொம்போஸ்ட் என்பார்கள். கொக்கோ கூட்டரு, அதாவது கூட்டருக்குரிய அனைத்து குணங்களையும் சேர்த்து அதனோடு சேர்த்து எம்ஓபியை சேர்க்கிறார்கள். பொட்டாசியம் சோர்ஸுக்காக எம்ஓபியை சேர்க்கிறார்கள். சேர்ப்பதன் மூலமாக அது ஸ்பெஷலான ஒரு கொம்போஸ்டாக கொக்கோ கொம்போஸ்ட் என்று இருக்குது. அதுவும் நீங்கள் 30 கிலோ ஒரு மரத்துக்கு இடக்கூடியதாக காணப்படுகிறது. சிறந்த முறை வந்து நீங்கள் சேதன பசலையுடன் அசேதன பசலை, அதாவது ரசாயன பசலையும் கலந்து இடுவது மிகவும் சிறந்த முறையாக அமையும். உண்மையில் மண்ணில் மேற்பரப்பில் தான் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு, நான் ஆக விஞ்ஞான ரீதியாக போக விரும்பவில்லை. மண்ணின் மேற்பரப்பில் தான் அந்த மரையன்கள், அதாவது கட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி என்று சொல்வார்கள் விவசாயத்தில், அந்த இது கூட காணப்படுறது வந்து மண்ணின் மேற்பரப்பில். அப்போ மண்ணின் மேற்பரப்பு வந்து அதிகளவாக வந்து சேதன பசலைகள் தான் நிறைந்து காணப்பட வேண்டும். அதன் மூலமாக தான் அந்த ஹியூமஸ் என்று சொல்வார்கள், மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நுண்ணுயிர்கள் அதிகளவு காணப்படும். அதிகளவு காணப்படும் மூலமாக தான் அந்த பசலை, நீங்கள் என்ன பசலை போட்டாலும் நுண்ணுயிரல் காணப்படாவிட்டால் அந்த பசலையை அகத்துறிஞ்சுவதற்கோ டீகம்போசிட் பண்ணி அகத்துறிஞ்சுவதற்கு மண்ணால் இயலாமல் காணப்படும். ஆகவே அந்த வளத்தை கூட்டுவதற்காக அத்தியாவசியமாக நீங்கள் சேதன பசலை இட வேண்டும். அதனோடு சேர்த்து நீங்கள் ரசாயன பசலை ஏபிஎம் 3 கிலோ இடுவதன் மூலம் மிக சிறந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டும் வந்து உங்களுக்கு அந்த சேதன பசலை அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டியை தரும், உங்களுக்கு பிடித்து வைக்கக்கூடிய தன்மையை தரும். அதே நேரத்தில் ரசாயன பசலை உங்களுக்கு பொட்டாசியத்தை சிறிது சிறிதாக வெளியிடுவதன் மூலம் உங்களுக்கு உச்சபட்ச பலனை பெறக்கூடியதாக காணப்படும். ஹலோ வியூவர்ஸ், தொடர்ச்சியாக இவ்வாறான வீடியோக்களை பார்ப்பதற்கு ப்ரோ அக்ரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அத்தோடு உங்களுக்கு இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பகுதியில் அந்த கேள்விகளை கேட்கலாம்.